மனம் முதிர்ந்த முழுமதியாய் ஒளிர்ந்த முதுபெரும் ஞானி கௌதம புத்தர். புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் புகழாரம். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்திய அணி முதன்முறையாக சாம்பியன். 14 முறை சாம்பியனான இந்தோனேஷிய அணியை 3-0 என்ற கணக்கில் வீழ்த்தி இந்திய அணி சாதனை. தாமஸ் கோப்பை பேட்மிண்டனில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு 1 கோடி பரிசு அறிவித்தது ஒன்றிய அரசு. வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு பிரதமர் மோடி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து. அக்டோபர் 2 சமூக மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மிக பிரம்மாண்டமான பேரணி. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அறிவிப்பு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மறைசாட்சி தேவசகாயத்திற்கு புனிதர் பட்டம் வாடிகனில் நடைபெற்ற விழாவில் வழங்கினார் போப் பிரான்சிஸ். நெல்லை அருகே கல்குவாரியில் பாறை உருண்டு விழுந்து 6 பேர் சிக்கிய நிலையில் தற்போது 3வது நபர் உயிருடன் மீட்பு. காயமடைந்தோருக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு.